stop suffering. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். பிரியமானவர்களே, தேவன் விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நான் உங்களோட இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள போற இந்த சாட்சியை நீங்க கவனமா கவனிக்கணும் நான் இடத்துல விரும்புறேன். ஏன்னா இங்கு இந்த நபர் எப்படியாக தன்னுடைய சாட்சிகள் இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டார்களோ, ஒருவேளை பலர் இளம் பெண்களா நீங்கள் இந்த இடத்துல எப்படியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம், உங்க வேலையில இந்த இடத்துல பிரச்சனைகள், உங்களுடைய சரீரத்துல இந்த இடத்துல பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக இந்த இடத்துல பிரச்சனைகள், நீங்க மன அழுத்தம் நிறைந்தவராய், பயம் நிறைந்தவராய், எங்கு எப்படி எந்த சூழ்நிலை இந்த இடத்துல உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல அழிச்சிட்டு இருக்குன்னு கூட புரியாதவராய், ஜெயிக்க வழி தெரியாதவராய் நீங்க யார் இருக்கீங்களோ, தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற விரும்புறார் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க இந்த இடத்துல விரும்புகிறார். நீங்க சரியாக அவர் விரும்புகிற அந்த வழிகளை இந்த இடத்துல பின்பற்றும் பொழுது நீங்க இந்த நபருடைய சாட்சி கவனமா இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். இந்த பெண்மணி எப்படியாக இந்த இடத்துல கடினங்களை கடந்து போனாங்க, தன்னுடைய சரீரத்திலும் சரி, தன்னுடைய குடும்பத்திலும் சரி, தன்னுடைய வழிகள் ஆரோக்கியத்திலும் சரி, தேவனை இவர்கள் தெரிந்து கொண்ட பொழுது, தேவனுடைய பீடத்தை இவர் தேர்ந்தெடுத்த பொழுது, இவர் எப்படியான வாழ்க்கை இன்று வாழ்கிறவராய், தேவனுடைய வெற்றிக்குரியவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் இதே உங்களுக்கும் இந்த செய்யும்படியாக, நீங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சாட்சி கவனமாய் கவனியுங்கள். இப்பொழுதே வணக்கம், என் பேர் காயத்ரி, எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது, எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது, என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய கால்ல இருந்து, அதுக்கப்புறமா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் வந்து பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே வந்து கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்ட்ட போனேன், எல்லா விதமான அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் போனேன், யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டயுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதுல கேட்ட எல்லா பலிப்பீடங்களையும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது வந்து என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, அது மட்டும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா வந்து குடிக்கிறத நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டலாம் என்னால என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட, இந்த எல்லா பலிப்பீடங்களிலையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும், என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட, இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்க வந்து முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்படுத்தல் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை வந்து தூக்கித்தான் வந்தாங்க. என்னுடைய கால் வந்து அசைக்கவே முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்படுத்தல் மேல பாஸ்டர் கேட்டாரு, யார் நீங்க வந்து உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்படுத்தல கொடுக்க விரும்புறீங்களோ, உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்படுத்தல் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னுடைய தியாகம் செஞ்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் வந்து என்னுடைய முதல் ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு, என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதலை வந்து பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான
ஆசிர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள வந்து தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக வந்து என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல வந்து தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிப்பீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு வந்து விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பிடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பிடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பிடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பிடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் வந்து எனக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க நீங்க பாத்தீங்க? சரியான பீடத்தை இந்த இடத்துல இவங்க தேர்ந்தெடுத்தாங்க. சரியான பீடம் என்பது இந்த இடத்துல என்ன? எங்கு நீங்க உங்க வாழ்க்கையானது இந்த இடத்துல வைக்க விரும்புறீங்க? அந்த பீடம் என்பது எதை சார்ந்தவரா, எதை நம்புகிறவரா, எந்த வழிகளில் நீங்க நடக்கிறவராக இந்த இடத்துல இருக்கீங்க? ஏன்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையிலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இரண்டு தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் இந்த இடத்துல இருக்கு. ஒன்னு செய்யலாம், இன்னொன்னு செய்யாம போகலாம். ஒன்னு நம்பலாம், இன்னும் நம்பாம போகலாம். ஒன்னு தேவனுடைய வழி, இன்னொன்னு உலகத்தினுடைய வழி. இப்படியாக எல்லாவற்றிலும் இரண்டு விதமான தீர்மானங்களை நாம எடுக்க நமக்கு வாய்ப்பானது இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த நேரம் நீங்க யார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக, ஏன் இந்த நிகழ்ச்சி நேரத்துல கூட நீங்க வேற நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துல போகலாம், இல்ல வேற சேனல் இடத்துல மாத்தலாம், இல்ல இதே நிகழ்ச்சியில தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற என்ன விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்ள. நீங்க இந்த நிகழ்ச்சியில இந்த இடத்துல எங்களோட ஒன்றிணைந்தவராய், கவனமாய் கவனிக்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். நான் சொல்றேன் சரியா இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க எடுக்கிற அந்த தீர்மானம் தேவன் கட்டாயத்தினால இந்த இடத்துல வைப்பதில்லை. தேவன் வாய்ப்பானது இந்த இடத்துல கொடுக்கிறார். தேவன் அப்படியா கொடுக்கிற வாய்ப்பை நீங்க எப்படியாக பயன்படுத்துறீங்க? ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் வாய்ப்பானது இந்த இடத்துல கொடுக்கிறார். மக்களே, இங்கு இந்த நேரம் சரியாக இந்த வினாடி தேவன் உங்களுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கொடுத்திருக்கார். உங்க வாழ்க்கை எப்படியாக இருப்பதை நீங்க இந்த இடத்துல விரும்புறீங்க? உங்க வாழ்க்கை மீது எப்படியான பதில்களை, சாட்சிகளை தேவனுடைய கரத்துல நீங்க பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்க? இதுதான் இந்த பெண்மணி செய்தது. தேவனுடைய பீடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தேவனுடைய பீடத்தை தேர்ந்தெடுத்தவராய் இன்று இந்த நபருடைய வாழ்க்கை எந்த ஆசீர்வாதத்தில் இருக்கு நீங்க பாத்தீங்க? குடும்ப ஆசீர்வாதம், குணமாக்கல், விடுதலை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த நபராய், ஒரு அருமையான திருமண வாழ்க்கை இந்த இடத்துல உடையவராய், தேவனுடைய பிரசன்னத்தில் பலனானவராய் நீங்க இந்த நபருடைய வாழ்க்கை இருப்பதை பாக்குறீங்க. ஒருவேளை யோசிக்கலாம், இது எனக்கு நடக்குமா, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக மாறுமா? மக்களே, தேவன் மாறாதவர், தேவன் மாறாதவர். ஏன்னா நீங்க உங்க விசுவாசத்தை அவர் இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவியானது இந்த செய்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை யோசிக்கலாம், இது இந்த பெண்ணுக்கு நடந்தது எனக்கு நடக்குமா? நான் இன்னொரு சாட்சி இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். இன்னொரு பெண்ணுக்கு இந்த இடத்துல நடந்த விஷயம், இந்த பெண்ணும் தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தின பொழுது எப்படியாக தேவன் இவருடைய உட்புறத்திலிருந்து வெளிப்புறம் வரை இந்த இடத்துல மாற்றமானது இந்த இடத்துல கொண்டு வந்தார். இவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல முழு மாற்றமானது இந்த இடத்துல பெற்றது. தேவன் இந்த இடத்துல உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கான ஆதாரம் இந்த சாட்சியும் கவனியுங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி, எனக்கு 25 ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி, எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்கள்தான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை, பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது, திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பார். இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை, நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி.
சந்தோஷமா ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து என்னுடைய எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு கொல்லணும்ன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பாவை வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாகவே அது அந்த வழியை வந்து உணரணும், அதை உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வழி அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து என்னை நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். மா ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோபமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், இல்லை வந்து நீ போ, நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்லோ, பஸ்ஸில் போக சொல்லோ, கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில் அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்லோ, வெளியில் போக சொல்லோ, அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இதுவும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால் வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்லோ, எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமாக இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. கூப்பிட நான் போவே போக பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோபத்தை விட்டு கொடுக்குறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவா பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்டு பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவ இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவ அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன்.
எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்தா தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சி அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பிச்சேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவரை தேடுறதுக்கு, ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜபம் ஜபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பிச்சேன், அவரை தேட ஆரம்பிச்சேன். உண்மையாவே வந்து என்னுடைய வாழ்க்கை அவரோட கரத்துல ஒப்படிக்க ஆரம்பிச்சேன். யார் வந்து அந்த வசனத்துல ஒரு வசனத்துல சொல்லப்பட்டு யார் வந்து உண்மையாவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய விருப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு, அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்கு. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை, ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழிநடத்துறார். நீங்கள் பார்த்த இந்த நபருடைய சாட்சி மாற்றமான திட்டத்தை எப்படி நடந்தது, நீங்க திட்டத்தை பார்த்தீங்க. தேவன் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் இப்படியாக ஒன்றிணைத்திருக்கிறார். சமாதானம் சந்தோஷம் நிறைந்தவராய் இவருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படியாக இருக்கு? மக்களை கவனிங்க, தேவன் மாறாதவர். உங்க விசுவாசத்தினுடைய வழியில தேவனை நோக்கி நீங்க நகரும் பொழுது தேவன் நிச்சயம் பதிலான திட்டத்தில் கொடுக்கிறார். இது வெறும் சாட்சிகள் பார்க்கிற இந்த மக்களுக்கு மட்டும் தேவன் வாக்களிக்கல, நீங்க யார் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களோ உங்களுக்காக, ஏன்னா நீங்க அழுகிறது போதும், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கவலையோடு இந்த வேதனையோடு இந்த துக்கத்தோடு நீங்க வாழ்ந்தது போதும். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? நீங்க எத்தனை காலம் உங்க பிரச்சனை குறித்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, எதிர் வீட்டுக்காரர்கிட்ட, குடும்பத்தார் இடத்துல, நண்பர் இடத்துல, இவங்க அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு போறீங்க? இயேசு கிட்ட பகிர்ந்துங்க. இயேசு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் அவரை நோக்கி இந்த நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நீங்க இந்த சந்திக்கிற பிரச்சனை ஆவிக்குரியதா இருக்கிறதுனால உங்களுடைய போராட்டம் மாமிசத்துல ஒருபொழுதும் ஜெயிக்கப்பட முடியாதது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிசாசு புது புது தந்திரங்களோடு புது புது வழிகளோடு மக்களுடைய வாழ்க்கை அழிக்க பல விதத்தில் இந்த இடத்துல வேலை செய்கிறான். எனவேதான் நாளை தினம் ஒரு மிக சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்திற்கு நீங்க வரவேற்கப்படும்படியாக உங்களை நான் வரவேற்க இந்த இடத்துல விரும்புறேன். நான் இதை குறித்து பேசுறதுக்கும் பாகம் பல மக்களுடைய வாழ்க்கையில் பிசாசு நுழைவதற்கான வழி என்ன, அவனுடைய வேலை எப்படியாக இந்த இடத்துல இருக்கு, அதனுடைய அடையாளங்கள் என்ன, இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள்,
குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்த பிரகாரமாக பிசாசுங்கத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள் நுழைவதன் அடையாளங்கள், இப்படியான ஒரு அடையாளத்தோடு, இப்படியான ஒரு பிரச்சனையோடு, இந்த கெட்ட பழக்கத்தில் ஆவியோடு இந்த நபர் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இப்படியான கூட்டத்தில், வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் கலந்து கொண்டதுனாலே தேவன் இவருக்கு இந்த இடத்துல செய்தது என்ன? இந்த நபருடைய வாயிலிருந்து இந்த நபர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது தேவன் இவருக்கு என்ன செய்தார் என்பதை நீங்க இந்த இடத்துல கவனமா கவனிக்க நான் விரும்புறேன். ஏன்னா உங்களோட நான் பேசும்பொழுது நீங்க வெறும் ஆலயத்துக்கு வருவதற்காக மட்டும் நான் சொல்லல, உங்க வாழ்க்கை தேவன் மாற்ற என்ன விரும்புகிறார், எப்படி அவர் செயல்பட தயாரா இருக்கார் நீங்க புரிஞ்சுக்க. என கெட்ட பழக்கம் பிசாசினால், அசுத்தத்தினால் இந்த இடத்துல கொண்டு வரப்படக்கூடியது. யாருமே தன்னுடைய உடம்பு அழிச்சுக்க விரும்புறது இல்ல, யாருமே இந்த இடத்துல தவறான வாழ்க்கை வாழறது இந்த இடத்துல விரும்பல, ஆனா பிசாஸ் அவர்களுக்குள்ள அதை திணிக்கிறான். நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்க, இந்த நபர் எப்படியான பிரச்சனை சந்திச்சாங்க, தேவனுடைய வல்லமை இந்த நபருடைய வாழ்க்கையில் எப்படியா வெளிப்படுத்தப்பட்டது, இந்த கூட்டத்தில் இவர் பெற்ற விடுதலையானதுன்னு இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. ஒருவேளை நீங்க இங்க ஆலயத்துக்கு நேரடியாக வந்த மக்களா இருந்தாலும் சரி, டிவி புரோகிராம் மூலமா யார் நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த நேரம் யார் நீங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இங்க வர முடியாம தூரமா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாள் நாங்கள் உங்களுக்கு சொல்வது இதுதான், திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நம்முடைய நிகழ்ச்சி ஜாய் டிவியில நடந்து கொண்டிருக்கிறது. காலை ஒவ்வொரு நாள் காலை தொடங்கி இரவு வரை யூனிவர்ஸ் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 10:30 ஜாய் டிவியில நம்முடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க மக்கள் நேரடியாக ஆலயத்துக்கு வரும்போது நம்மளோட தொடர் செங்கிலி ஜபத்துல கலந்து கொள்ளும் போது இதுதான் மக்கள் யூனிவர்சல் ஆலயத்திலே பெறுகிற மாற்றம். நாங்கள் சொல்வதை போல இந்த நிகழ்ச்சி பெயர் கவலைப்படுவதை நிறுத்துங்க. யார் கவலையோட இங்க வந்தாங்களோ, யார் பாதிப்போட இங்க வந்தாங்களோ, யார் பிரச்சனையோட இங்க வந்தாங்களோ, அவர்கள் கவலை, அவர்கள் பாதிப்பு, அவர்கள் பிரச்சனை இங்கே இயேசுவின் ஆலயால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்க இந்த தாயினுடைய சாட்சி கேட்க போறீங்க, எந்த கவலையோட இங்க வந்திருந்தாங்க, எந்த பாதிப்போட இயேசு கிறிஸ்து இங்கே இவங்க வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் நாம் சாட்சி கவனிக்கலாம். அதே போல இங்க இருக்கிற மக்கள் சாட்சி நல்லா கவனிக்கணும். வணக்கம், ஒரே நிமிஷம், உங்க பேர் என்ன, என்ன விஷயத்துக்காக நீங்க ஜபம் பண்ணிருக்கீங்க, இது தண்ணீர் பயன்படுத்தின சாட்சியா இல்ல வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபமா? வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம். வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம். என்ன விஷயத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்க வெள்ளிக்கிழமையில? எனக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, பசங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, எனக்கு பொடி பழக்கம் இருக்குது, ஒரு நாளைக்கு 30 ரூபாய் பொடி போட்டு முழுகுவேன். அப்படியே பொடி வாயில போடுவீங்களா? அவ்வளவு அடிச்சா பொடி வந்து பார்க்க மாதிரி வாயில வைப்பீங்க. எத்தனை வருஷமா? 35 வருஷம். 35 வருஷம். ஏன், எதுக்காக அதை பொடி யூஸ் பண்ணுங்க, என்ன விஷயத்துக்காக? உடம்பு சரியில்லையா இல்ல அது பழக்கம் ஆயிடுச்சா? பழக்கம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சின்ன பொருளை கடை தான் வாங்கி போட்டு கத்துக்கினேன், அது பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளவோ அடி எங்க வீட்டுக்காரர் அடிச்சு கூட அந்த பொடி நான் விடல. நீ எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு உடம்புதான் வலிக்கும், உங்க கை வலிக்க நான் விட மாட்டேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் இப்ப அவர் இறந்துட்டாரு. இறந்துரும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாளைக்கு 30 ரூபாய் பொடி, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், பேர பிள்ளைங்களாம் வச்சுக்கிறேன், இந்த 30 ரூபாய் நான் ஒண்டி சாப்பிட்றமே, பிள்ளைங்களுக்கு அது இருந்தா மிச்சம் அப்படின்னு. ஆனா இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாரு. இந்த பொடியை நான் விடுவேன்னு நினைச்சே பாக்கல. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் பொடி வாங்கி முழுகுவேன், தண்ணியை மாதிரி அடிப்பேன். எத்தனை வருஷம் அந்த பழக்கம் உங்களுக்கு? 35 வருஷம். 35 வருஷம் டெய்லியும் பொடி போடுவேன். நைட்ல மட்டும் அவ்வளவு வச்சு அடிக்க படுப்பேன். நைட்ல இவ்வளவு பொடி அடிக்க வச்சு படுப்பேன். நைட்ல பொடி வீட்டுல தூக்கம் வராது. எத்தனை வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சரியா? இங்க வந்த வெள்ளிக்கிழமை வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு இந்த பொடி பழக்கம் என்ன விட்டு போயிடணும், நான் விட்டுடணும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு உங்களோட அபிஷேகத்தை நான் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜாபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் எனக்கு இங்க இருந்து போனதோ அந்த பொடி நமக்கு வராத அளவுக்கு எப்படி எவ்வளவு பேர் அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு அவர் இல்லாம நான் இல்ல. இப்ப
எத்தனை நாளா பொடி போடுறது இல்ல? பொடி போட்டது 3 மாசம் ஆயிடுச்சு. ஆமென். 3 மாசம் பொடி போடுறது 25 வருஷம் போச்சுனே. ஒருவேளை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இப்படியான பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது மற்ற அடையாளங்கள் இந்த இடத்துல பார்க்கிறவராக இருக்கலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நாளை இந்த மிக சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தில் நீங்க எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுறீங்க. நம்முடைய தலைமை சபையிலும் சரி, அல்லது கிளை சபைகள் எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாத தேவனுடைய மனுஷர்கள் உங்க வாழ்க்கையில் இந்த விடுதலை அறிக்கை செய்ய காத்து கொண்டிருக்கிறாங்க. மக்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அனுசரித்து சகித்து கொண்டு வாழ்ந்தது போதும். இது நேரம் நீங்க உங்க தீர்மானத்தை எடுக்க. நாளை மாலை 7 மணிக்கு குறிப்பாக இந்த சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தில் நீங்க எங்களுடைய நிலம், இந்த நபர் மற்ற நபர்கள் பெற்றுக்கொண்ட பதிலை போல நீங்களும் உங்களுடைய பதிலை பெற்றுக்கொள்ள உங்க விசுவாசத்தினாலே. எனவே இந்த நேரம் வரவேற்க விரும்புகிறேன். இந்த சிறப்பான சபத்தில் ஒன்றிணையும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனே, விசுவாசத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில்களை இந்த கொடுக்கிற தேவனா இந்த இருக்கிறேன். இந்த மக்கள் யார் இந்த சாட்சிகளை பார்க்கும் பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக இந்த இடத்தில் ஏங்குகிறவராய் விரும்புகிறவராய் இருக்கிறாரோ, நீர் இவர்களுக்கு புரியவையும் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாகவே நீர் இந்த வாய்ப்பை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த விசுவாசத்திலே தன் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்க தீர்மானிக்கிறார்களோ, இந்த மக்களுடைய கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள், பதட்டங்களை நீக்கு வீராகின்றேன். இவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் சரியானதாய் எடுக்க இவர்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நீர் அதி அற்புதமான காரியங்களை இன்றும் செய்கிறவர் என்பதை இவர்கள் காணும்படியாக இவருக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் உம்முடைய வெளிச்சம் இந்தத்தில் பிரகாசிக்கட்டும் என்றேனே. எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என் தேவாபியானவரே, இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த நபருடைய வழி, இந்த நபருடைய செயல் எல்லாவற்றிலும் உம்முடைய பெயர் போற்றப்படட்டும், உம்முடைய திட்டம் நிச்சயமாக்கப்படட்டும். இந்த நபருடைய வாழ்க்கை மீது இந்த விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை இந்தத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் தேவனுடைய குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை வல்லமையாய் இடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென், ஆமென். தேவன் ஒவ்வொருவரும் இடத்துல பலப்படுத்திருக்காரு. இது எளிமையான செபமா இருந்தாலும், சுருக்கமான செபமாக இருந்தாலும் விசுவாசத்தினால் செய்யப்பட்டது. நீங்க பலனை பெற்றுக் கொண்டிருக்கீங்க. நீங்க யார் விசுவாசிக்கிறீங்களோ தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த பார்ப்பீர்கள். எனவே நாளை மாலை 7 மணிக்கு நீங்க எங்களோடு ஒன்றிணைந்திருக்க வரவேற்கப்படுறீங்க. தேவனுடைய அதி அற்புதமான பதில்கள் உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசு உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசப்படுத்த ஆசீர்வதிக்க தயாரா இருக்க. நீங்க அனுமதியானது கொடுப்பீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பெயராலே. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி. என்ன துன்பம் வந்தாலும், என்னை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் கைவிடவில்லை, கைவிட மாட்டார் என்னை. போராட்டம் பெரிதாகி உன் நம்பிக்கை இழந்தாலும் என் தேவன் உனக்காய் யுத்தம் செய்வார். கண்களை உயர்த்தி பேராதிசையா பிப்பான்,
தேவனின் சத்தியம் உள்ளோர் தீமை ஜெயிப்பார். உன் கண்களை உயர்த்த